வணக்கம். அதிகாரம் 53, சுற்றம் தலால். இந்த அதிகாரத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுற்றம் தலால் அப்படின்னா சுற்றத்தை தழுவுதல், நாம் சுற்றத்தை வந்து எவ்வாறு அணுக வேண்டும் நம் சுற்றி இருக்கவர்களை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 10 குறள்லையும் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சுற்றத்தார் வந்து எப்படிப்பட்டவர்கள், அவர்களை வந்து சுற்றத்தார்கள் எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, சுற்றத்தார்களுடன் நாம் பழகுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், நாம் எவ்வாறு அவருடன் பழக வேண்டும் இப்படின்னு ரொம்ப வித்தியாசமான கோணங்களில் வந்து யோசித்து, சுற்றத்தாரை நாம் எப்படி வந்து உறவு கொள்ள வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் மூலமையாக 10 குறள் திருவள்ளுவரவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். குறள் எண் 521, பற்றற்ற கண்ணும் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உல. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். பற்றற்ற கண்ணும், அதாவது வறியவன் இடத்தும் ஏழ்மையானவன் இடத்தும் பழைமை பாராட்டுதல், அதாவது பழைய உறவை பேணி பாராட்டி பேசுவது, அதாவது உறவை பாராட்டி பேசுவது. வறியவன் இடத்தும், ஒருவன் வந்து நிறைய செல்வ செழிப்போடு இருக்கான், அது வந்து வறுமையாயிட்டான், அந்த வறியவனது பழைய பெருமைகளை பாராட்டி பேசக்கூடிய இயல்பு சுற்றத்தாரிடமே உள்ளது. அதைதான் சுற்றத்தார் கண்ணே உள அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வறியவன் இடத்து இருக்கக்கூடிய ஒருவன் செல்வச்செழிப்போடு வாழ்ந்து வறியவனாயின் அந் அவனை வந்து பாராட்டி, பழைய பெருமை அவன் இவ்வாறு இருந்தான் அவ்வாறு இருந்தான் என்று பாராட்டி பேசக்கூடிய அந்த பெருமையான பேச்சு வந்து அவனை சுற்றியுள்ள சுற்றத்தாரிடமே உள்ளது. இதை தான் ரொம்ப அழகாக திருவள்ளுவரவங்க இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். ஒருவன் வறியவனான காலத்திலும் அவனுக்கும் தம்மிடம் இருந்த உறவினை பற்றி பாராட்டி பேசும் பண்பு அவனது சுற்றத்தாரிடம் மட்டுமே உண்டு. நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.